அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இணைந்த கேகலை ஐஸ் அகாடமி. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? யார் இருக்கீங்களா? ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு எல்லாருமே செம்மையாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த படிச்சுக்கிட்டு இருக்கவே நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, ஹால் டிக்கெட் எப்போ வரும், ஹால் டிக்கெட் எப்போ வரும், எப்போ வரும், எப்போ வரும், எப்போ வரும், எப்போதாயா வரும் அப்படின்ற கான்செப்டில் தான் எல்லாருமே யோசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட ஹால் டிக்கெட் எப்போ தான் வரும். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26ஆம் தேதி இருக்குது, உங்களுக்கு 26ஆம் தேதி எக்ஸாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுதந்திர தினம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் கண்டிப்பாக, அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் பற்றி பேசுவோம். சுதந்திர தினத்தன்றைக்கு சுதந்திரமாக இருங்க. ஸோ நல்லா படிங்க, நல்லா படிக்கணும், அதுதான் நம்மளோட வேலையே. ஸோ சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இப்போ உங்களுக்கு என்னென்னா, ஹால் டிக்கெட் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ, 26, எக்ஸாம் 26னா இன்னையிலேருந்து எத்தனை நாள் இருக்குது, 10 நாள் இருக்கா? ஸோ அப்போ 10 நாள்னு வச்சுக்கோங்க. ஒன்று, இன்றைக்கி வரலாம், இன்றைக்கி கண்டிப்பாக லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால் வாய்ப்பே கிடையாது. ஸோ நாளைக்கு வரலாம், வரலாம், கண்டிப்பாக வரலாம், நாளை கழித்து வரலாம், வரலாம். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே, அதாவது 18ஆம் தேதி, உங்களுக்கு 8 நாள் கேப் சரிங்களா. இந்த 18ஆம் தேதி வர, அதாவது வர வெள்ளிக்கிழமையிலேருந்து உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை வந்துடும், அப்படி இல்லைன்னா மண்டே, அப்படி இல்லைன்னா மண்டே, அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி 4 நாள் கணக்கு இல்லாட்டி 10 நாள் கணக்கு, அந்த கான்செப்டில் தான் உங்களுக்கு என்ன வரும், ஹால் டிக்கெட் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் எப்போ ஹால் டிக்கெட் வரும், எப்போ ஹால் டிக்கெட் வரும்னு தயவுசெய்து யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க. உங்களோட வேலை என்னென்னா படிக்கணும், அந்த படிக்கிற வேலையை மட்டும் கரெக்டாக பாருங்கள், கன்சிஸ்டன்சி, அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஸோ படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. டெஸ்ட்டு நான் எல்லோரும் போட்டு பார்க்குறீங்களா? டெஸ்ட்டு எல்லோரும் போட்டு பார்த்துருக்க மாட்டீங்களே. டெஸ்ட்டு எல்லோரும் போட்டு பார்க்கணுங்க, கண்டிப்பாக கண்டிப்பாக டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். ஸோ அந்த டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நம்மளோட இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 10 மார்க் டெஸ்ட்டு, 10 மார்க் டெஸ்ட், தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20+ இருக்கும், 20+ மார்க் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா 10+ வந்து இங்கிலீஷ் மீடியம், அதாவது 1500 கொஸ்டின்ஸ் கிட்ட உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்குது, 20+ வரைக்கும் உங்களுக்கு என்னது தமிழ்லேயே இருக்குது. அப்போ வந்து 10 மார்க் டெஸ்ட், இன்னையிலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணாலும் பார்த்தீங்கன்னா 10 மார்க் டெஸ்ட் இருக்குது, 10 மார்க் டெஸ்ட் இருக்குது. அப்போ டெய்லிக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆயிரும், 10 நாளைக்கு, அதை 25ஆம் தேதி வரைக்கும் கணக்கு பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆயிரும், கண்டிப்பாக 10 டெஸ்ட்டு. அப்போ 11ஆம் நாள் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வந்து எக்ஸாமாக இருக்காது, கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஒரு டெஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும். அதனால் டெய்லிக்கும் வந்து வாங்க நம்ம டெஸ்ட்டு பேட்சை வாங்கிட்டு ஒவ்வொரு நாளும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட்டு வாங்கினே எந்த டைமோ அந்த டைமுக்குள்ளே வந்து முடிக்க பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைமுக்குள்ளே முடிங்க. இதுதான் வந்து ஜிபே நம்பர், இதான் வந்து ஜிபே நம்பர். இந்த நம்பருக்கு 99 ரூபீஸ், 10 மார்க் டெஸ்ட் வேணும் அப்படின்றவங்க 99 ரூபீஸ் இந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த நம்பருக்கோ இல்லை இந்த நம்பருக்கோ வாட்ஸ்அப்பில், வாட்ஸ்அப் ஒன்லி தான், மெசேஜ் வாட்ஸ்அப் மட்டும்தான், கால் பண்ணிடாதீங்க. இந்த நம்பருக்கு என்னமோ உங்கள் ஸ்க்ரீன்ஷாட், 99 ரூபீஸ் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை இது பண்ணிட்டீங்கன்னா உங்களை என்ன பண்ணிடுவாங்க, குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ குரூப்பில் ஆட் பண்ணனா உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடை கடை கடன்னு டெஸ்ட் எழுதுறீங்க, டெய்லிக்கும் டெஸ்ட் எழுதி அனலைஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லிக்கும் வந்து படிக்கிறீங்க, எது இதில் வீக்காக இருக்கும் அப்படின்றத பாருங்கள், மறக்காமல் டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணி கண்டிப்பாக படிங்க. ஸோ இதே மாதிரி நிறையா நம்மளோட இதில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஆஃபரில் யாருமே கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 99 ரூபீஸ்க்கு யாராச்சும் 10 மார்க் டெஸ்ட் கொடுப்பாங்களா? அப்போ ஒரு மார்க் டெஸ்ட் எவ்வளோ, 10 ரூபான்ற கணக்கு தான், 10 ரூபாய்க்கு எத்தனை கொஸ்டின், 140 கொஸ்டின். அப்போ இப்படி கால்குலேட் பண்ணால் கூட உங்களுக்கு என்னது, ஸோ இந்த அளவுக்கு யாருமே கொடுத்தது கிடையாது. அதனால் இந்த டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. 1000-10000 செலவு பண்ணிகிட்டு இருப்போம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம ஒரு 100 ரூபா யூஸ் பண்ணாலும் அதை வந்து வேலிடாக யூஸ் பண்ணுறோமா, அதை மட்டும் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாமுக்கு எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக எல்லாருமே ஆல் தி பெஸ்ட். ஹால் டிக்கெட் எப்போ வந்தோம்னா உங்களுக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்துடும், அதனால் பயப்படாமல் தயவு செய்து படிங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம்.